மொரப்பூர் வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் நகைக்கடன் முறைகேடு. அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் உள்ளிட்ட 4 பேர் கைது. வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பில்லை. வரும் 29ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை மையம் தகவல். ராமநாதபுரம், நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இடியுடன் கனமழை பெய்யும் என்றும் தகவல். சிங்கப்பூர், மலேசியாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு நேரடி விமான சேவை வேண்டும். விமானத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். கோவையில் பாலியல் வன்கொடுமையால் மாணவி தற்கொலை செய்த வழக்கு. கைதான ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்திக்கு 2 நாள் போலீஸ் காவல். கோயம்பேடு மைதானத்தை திறந்தால் கிலோ 40 ரூபாய்க்கு தக்காளி விற்க தயார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மொத்த வியாபாரிகள் சங்கம் உறுதி. வரத்து அதிகரித்ததால் தக்காளியின் விலை அதிரடியாக குறைந்தது. கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை. கடலூர் அருகே 1 கிலோ தக்காளியை 30 ரூபாய்க்கு விற்கும் வியாபாரி. குறைந்த விலையில் கிடைப்பதால் அலைமோதும் மக்கள். ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்கும் ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு மாற்று இடம் ஒதுக்கித்தர வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. மதுராந்தகம் அருகே ஈசூர் பாலாற்றில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டதால் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் போக்குவரத்து பாதிப்பு. உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு அளிக்க கோரி கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம். 200க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. தமிழ்நாடு முழுவதும் 50,000 இடங்களில் மெகா தடுப்பூசி முகாம். மக்கள் தயக்கம் காட்டாமல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். கரூரில் பள்ளி ஆசிரியர் தூக்கிட்டு தற்கொலை. மாணவியின் தற்கொலையில் எவ்வித தொடர்பும் இல்லை என எழுதி வைத்த கடிதத்தால் பரபரப்பு. தற்கொலையை தடுக்க பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்காக அதிமுகவில் நாளை முதல் விருப்ப மனு. 28ஆம் தேதி வரை மனுக்கள் வழங்கப்படும் என அறிவிப்பு. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் தீப்பற்றி எரிந்த கார். காரில் இருந்த 7 பேரும் வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. போடிமெட்டு மலைச்சாலையில் சரிந்து விழுந்த பாறைகள் அகற்றம். தமிழ்நாடு கேரளா இடையே 34 மணி நேரத்திற்கு பின் வாகன போக்குவரத்து தொடங்கியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.